ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரோஹிணி லுக்கிக்கு சேனல்ல இருந்து நான் உங்க ஆதி. கடைசியில என்னையும் ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்தாங்க சேனலுக்கு. சரி, இன்னைக்கு வந்து ஒரு கேம் தான் பார்க்க போறீங்க. என்ன நீங்களே சொல்லுங்க. என்ன கேம்னா, ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேம். இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கட்டும், ரொம்ப சீரியஸாக அப்படியெல்லாம் இருக்காது, ரொம்ப ஃபன்னாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து டஃப்பான க்வெஸ்சன்ஸ் நான் எடுக்கல, அவங்க எடுத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. எழுதியிருக்கேன் பார்க்கலாம். க்வெஸ்சன்ஸ் எழுதியிருக்காங்க, 2 hours எழுதியிருக்காங்க க்வெஸ்சன்ஸ், என்கிட்ட காமிக்கவே இல்லை. நான் வந்து இந்த மாதிரி 10 questions வந்து ஒரு பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அவங்களும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ரெண்டு பேரும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச, அதாவது நான் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன். அதை வந்து அவங்கக்கிட்ட அந்த க்வெஸ்சனை கேட்பேன், அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதே தப்பாக ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே வந்து நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2 glass வந்து டர்மரிக் வாட்டர், மஞ்சள் பொடி போட்ட தண்ணி வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நம்ம கொரோனா வைரஸ், இதுக்கு டெய்லியுமே வந்து நம்ம டர்மரிக் வாட்டர் வந்து குடிக்கலாம், இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணும். அதுக்காக இந்த தண்ணி இது கேம்லேயும் நம்ம கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி வந்து டர்மரிக் தண்ணி வாட்டர் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வேப்பிலை, டெய்லியுமே நம்ம வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கொத்து வேப்பில் சாப்பிட்டு வந்தால் போதும், எந்த நோயுமே நமக்கு வராது. ரொம்ப நல்லது. இதை நம்ம முதலிலே பண்ணிட்டு வந்திருந்தா நமக்கு கொரோனா வைரஸ் என்ன, அதுக்கப்புறம் அண்டா வைரஸா, அண்டா வைரஸ் குண்டா வைரஸ் அண்டா வைரஸ் இந்த குண்டா வைரஸ் இதெல்லாம் எதுவுமே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா அப்படி எடுத்து வச்சிருக்கோம், இது கிளீன் பண்ணிட்டு அப்படியே வெறும் அந்த ஜெல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதிகமா அவங்க சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். சாப்பிடவே முடியாது, அவ்வளவு ஒரு கஷ்டம் எனக்கு. எப்பவுமே இந்த ரெண்டுமே வந்து அவங்களுக்கு தான் மாறி வரும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து தப்பா ஆன்சர் பண்ணிடுறாங்கன்னு வைங்க, இதுல வந்து நம்ம எது வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்து இவங்க கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ டர்மரிக் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்குவேன், அது வந்து 3 acts உங்களுக்கு மட்டும் சொல்லுவேன், இது வந்து 1 அப்படின்ட்டு. இப்போ வந்து நீம் லீவ்ஸ் அப்படின்னா இது வந்து 2 அப்படின்னு சொல்லுவேன், நான் மாத்தி மாத்தி கூட சொல்லிப்பேன். அதே மாதிரி அலோவேரா ஜெல்லா 3 சொல்லுவேன், 3 சொல்லுவேன். அதில் வந்து அவங்கள வந்து கேட்பேன், 1, 2, 3 உங்களுக்கு எந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேப்பில் வந்து அவங்க வந்து சாப்பிடணும். இதுதான் இதில் நம்ம மாற்றி மாற்றி எப்படி வேணால் சொல்லிக்கலாம், அவங்க வந்து என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அதை தான் வந்து அவங்க சாப்பிடணும். இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கேம் விளையாட விளையாட உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யார் அதிகமாக வந்து இது எல்லாமே சாப்பிட்றாங்க, யார் கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, நான் வந்து ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப டஃப்பான இதெல்லாம் எடுக்கல, இவங்க வந்து ரொம்ப டஃப்பாக எடுத்திருப்பாங்க. யோசிச்சு யோசிச்சு வந்து 2 hours க்வெஸ்சன்ஸ் எடுத்திருக்காங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கலாம்? எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டைம் நம்ம ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். சரி ஓகே, வந்து அவங்க கேட்க போகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு க்வெஸ்சன் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு டைமர் வச்சுக்குவோம், டைமரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 seconds ஃபுல்லாக அவங்க நம்ம கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் இந்த இந்த க்வெஸ்சன்லேருந்து அவங்க தப்பிச்சாங்க, அப்படி இல்லைனா அதில் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அவங்க ஏதாவது. அதுக்கு 10 seconds மேலே ஒரு அதுக்கு மேலே போய் அவங்க கரெக்டாக ஆன்சர் சொன்னாலுமே தப்பு தான். சரி ஓகே, அதே ரூல்ஸ் தான் உங்களுக்கும். சரி ஓகே, எனக்கு மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே சரி ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகே, ஃப்ரூட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் எது? ஸ்டார்ட். 2 hours க்வெஸ்சன்ஸ் இருக்கும்போது நினைச்சேன் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. சாய்ஸஸ் இருக்குல? சாய்ஸஸ் எல்லாம் இல்ல, only single answer. single answer தான். கோவா. தப்பு. கோவா தான் உங்களுக்கு பிடிக்கும். தப்பு. சப்போட்டா. ஆ, நீங்க கோவா தான் அடிக்கடி சொல்வீங்க. நோ, சப்போட்டா. சப்போட்டா தான் பிடிக்கும் எனக்கு. வாட்ச் இருங்க, அடுத்து கண்ண மூடிட்டோம். ஆ, எது 1, 2, 3 எது? விச் நம்பர்? 3 தான். ஸ்பூன் எடுங்க, கலக்கி குடிச்சுப்போம். ஆ, அப்படியே குடிங்க. அடியே டர்மரிக் நின்னுக்கும். பரவாயில்ல, அப்படியே குடிக்கலாம்.
இவங்களுக்கு மட்டும் மெமரி வந்துச்சு, ஐயோ அடுத்து எனக்கு என்ன வர போறதுன்னு தெரியலையே. அந்த அளவுக்கெல்லாம் இருக்காதுல்ல. இதே கசக்கசு குடிச்சு பாருங்க. அது எனக்கு தான் பண்ண போகுது. இல்ல ஹாஃப் கிளாஸ் மட்டும் தான். ஹாஃப் கிளாஸ் இல்ல இல்ல ஃபுல் கிளாஸ். ஹாஃப் கிளாஸ் மட்டும் தான் குடிக்கணும். 4 ஹாஃப் கிளாஸ் தான். பாருங்க ஏமாத்துறாங்க என்ன சின்ன பையன்ட்டு. என்ன டீ குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டே இருக்காங்க வேண்டு மடி டீ குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. ஓகே அடுத்து எனக்கா ஈஸி நினைச்சேன் அதுவே ரொம்ப. நெக்ஸ்ட் क्वेश्चन ஆ நான் क्वेश्चन கேட்க போறேன் இப்ப. என்னோட 10th மார்க் என்ன? ஸ்டார்ட். 412. கரெக்ட். எனக்கு தெரியும். சோ ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகே. இதே क्वेश्चन நான் வச்சிருக்கேன். ஐயோ. அவங்களுக்கு தெரியாது. சரி ஓகே. சரி அடுத்து அதுதான். இல்ல மாத்தி கேளுங்க. ஓகே. நான் தான் அதிகமாக தோக்க போகிறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோ என்ன? ஸ்டார்ட். அல்வா, ரைஸ் அல்வா. கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் தான் போட்டேன் தெரியாதா? ஓகே சரி ஓகே. ஆகா 2 க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும்? ஃபுட் ஐட்டம்ல எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? நான் நிறைய சாப்பிடுவேன், நிறைய பிடிக்கும். எல்லாமே பிடிக்குங்க. பிடிச்ச ஸ்நாக்ஸ் கிடையாது. நோட் தி பாயிண்ட். ஸ்நாக்ஸ் கிடையாது. அவங்க இடத்துல இருக்கும் ஒன்னு சொல்வாங்க, அது வந்து ஸ்நாக்ஸ் கிடையாது. எனக்கு ஃபுட்ல என்ன பிடிக்கும் அதுதான். ஃபுட்ல எல்லாமே பிடிக்குமே. அதெல்லாம் தெரியாது. ஏதாவது நான் அதே மாதிரி தான் ஃபுட் சொன்னேன். பர்டிகுலரா ஒரு ஐட்டம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்ன பிடிக்கும்? சிக்கன் பல்லி பல்லியும். No. Pass. 15 seconds போயிச்சு. Out. சரி என்ன பிடிக்கும்? நான் அடிக்கடி ஒன்று கேட்டுட்டே இருப்பேன். எப்போவுமே கேட்பேன். வெளியே போனால் கூட கேட்பேன். பிரியாணி பிரியாணி பிரியாணி. பொண்ணுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எல்லா டிஷ்ஷுமே பிடிக்குங்க. பட் பர்டிகுலராக வந்து பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவங்க தோத்துட்டாங்க. நம்ம வைப்போம். பார்க்கக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது, கண்ணு முடிக்கணும். ஏ பார்க்குறீங்க? தெய்வமே Please save me. Okay. 1, 2, 3. சொல்லுங்க. எந்த நம்பர்? சொல்லலாம். 1. 1-ஆ? ஜஸ்ட் மிஸ். அல்லா வேலை. சரி பாவம். சரி அவங்க குடிச்சிடலாம். எனக்கு மட்டும் டர்மரிக் அடியில் இருக்கு. இவங்க மேலபடி குடிச்சிட்டாங்க. எனக்கு தெரியாது. நான் அப்பவே சொன்னேன் குடிக்கணும். குடிங்க. சரி ஓகே. இந்த கிளாஸ் தக்கர் நான் குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் பரவாயில்ல. அந்த ரெண்டு பேர் அதை நினைக்கிறதுக்கே இது பரவாயில்ல. வல்பாடிச்சிட்டாங்க. சரி இப்போ அவங்க பரவாயில்ல. அவங்க தான் க்வெஸ்சன் கேட்கணும். ஓகே ஸ்டார்ட். இப்போ வந்து 3rd क्वेश्चन போறோம். பரவாயில்லை, டெய்லி குடிக்கலாம் போலயே, நல்லா இருக்கு. சரி டெய்லி குடிங்க. டெய்லி நிஜமாவே எல்லாரும் குடிக்கலாம். நம்ம இந்த டைம்ல வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. 3rd क्वेश्चन போலாம். 3rd क्वेश्चन கேக்கலாம். ஓகே. ரொம்ப ஈஸியா இருக்கணும் ப்ளீஸ். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த மொபைல் என்ன? மொபைல் என்ன மாடல்? நோக்கியா. எனக்கு தெரியாது மாடலே தெரியும். நான் மாடல் அது क्वेश्चनே இல்லை. எனக்கு ஓகே ஆ சொல்லு எது
ஒன்னா டூவா த்ரீயா ஒன் அழு வேற வந்துருச்சு ஜிக்கு 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 இருந்தாங்க கடைசி வரைக்கும் வரக்கூடாது இந்த ஹோட்டல் ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஸ்ட்ரக் ஆச்சு வச்சுங்களேன் ஏதோ குச்சி வச்சு இடிப்பாங்க தெரியல அது மாதிரி உள்ள வச்சு இடிச்சுட்டு இருக்கு படிக்கும் போது ஏஜ் அட்டெண்ட் பண்ணனேன் உன் கையில இருக்கு உன் அடியான காப்பாத்து பண்ணக்கூடாது எனக்கு அலுவலை சாப்பிட்டு ஏப்பம் வந்துருச்சு சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஐயோ நிஜமா முடியலங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப நல்லா தான் இருந்துச்சு கடிக்க கடிக்க வாமிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு ஆ சில பேர் வந்து அலோவேரா டெய்லியுமே சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் ஹனியில் தான் டிப் இல்லை இப்போ தான் தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்ட்டு ஆ ரொம்ப கஷ்டம் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னோட 10th மார்க் என்ன என்னோட 10th மார்க் 419 ஓகே இவங்க கரெக்டாக இதுவும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க செப்டம்பர்லயும் தெரியும் பட் செப்டம்பர் 5 ராங் முடிஞ்சது 8 9 2009 அப்பதான் எங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க தப்பிச்சிருச்சு அதுதான் மூணு வேஸ் தானே
மூணு நாள் ஆனால் இயர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சரி, ரெண்டுக்கும் செப்டம்பர் கரெக்டாக சொன்னாங்க. செப்டம்பர் சொல்லிட்டு இயர் சொல்லியிருந்தாங்க. இயர் என்ன சொன்னேன்? இயர் நீங்கள் சொல்லவே இல்லை, செப்டம்பர்னு தெரியும் சொன்னீங்க. ஓகே, இயர் நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக. 2009 சொல்லியிருந்தீங்க. சரி, பொழைச்சு போங்கன்னு சொல்லி விட்டுருப்பேன். அது நீ சொல்லலையே, அதெல்லாம் சொல்லலை. தெய்வமே, மறுபடியும் அது மட்டும் வராது, வாமிட்டு போய் வருது. ஓகே, டூ God, ஆண்டவர் இருக்கான், ஆண்டவர் இருக்கான். சரி, ஓகே, குடிங்க. ஃபர்ஸ்ட் குடிச்சப்ப நல்லா இருந்துச்சு, இப்போ அதை சாப்பிட்டு குடிக்கிறப்ப எல்லாமே வாமிட்டு வர மாதிரி இருக்கு. குடிச்சிடறோம். அவன் குடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்த ரெண்டு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஈஸியா வரும். ஆண்டவனே, ஓகே ஓகே, இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கிறோன்னா, இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தானே. நம்ம யாருமே இன்டேக் எடுத்துக்கிறது இல்லை, இப்போ தான் தெரியுது எங்களுக்கு. இது மூலிமா வந்து நீங்களும் ட்ரை பண்ணால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்ல. இந்த மிளகாய் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நாங்கள் ட்ரை பண்ணல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது உடம்புக்கும் கெடுதல். இது நம்ம சாப்பிட்டா நல்லது தானே, நானும் சாப்பிட்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைமர் நீங்கள் தானா? ஆமாம், நான் தான். இது வந்து 5th க்வெஸ்சன். ஓகே, ஐயோ, இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், இவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்களே. சரி, நம்ம கொஞ்சம் மாற்றி கேட்போம். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் யார்? யுவராஜ் சிங். ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? பின்ன ஹஸ்பண்ட் வைஃப் அப்படின்னு ஆயிடுச்சுல, இதெல்லாம் தெரியாமையா? ஓகே சரி, ஓகே. ஆ, நெக்ஸ்ட் நீ தான். இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் கேட்டிருக்கலாம். பாவம். ஓகே, பாவம். ஏய், பார்க்க கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்னது? Black. Yeah. ரொம்ப ஈஸியான. இதுக்கு டைமர் ஆன் பண்ணவே தேவையில்லை, இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து பாவம் அப்படின்னு சொல்லி எப்படியும் ஒரு ஒரு ஒன் டேல வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம்ல சொல்லிடுவாங்க. ஒன் டேல ஒன் டைம் சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. Next inning. Okay. 6th question. Okay, இது ரொம்ப கஷ்டமான question. இவங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நம்ம போன ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு நான் கேட்க வரல. என்ன டேட்? டேட் உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியும். April 14, 2010. தெரியும். என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன் மேரேஜ் அன்னைக்கு? ரெட்டு. கரெக்ட். நல்ல வேலை, அவ பிங்க் கலர் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டேன் ரெட்டுன்னு. இல்லைங்க, நிஜமா அன்னைக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் நைட் வந்து வேற ஒரு கலர் போட்டிருந்தாங்க. மேரேஜ் அன்னைக்கு ஒரு கலர் போட்டிருந்தாங்க. ரிசப்ஷன் அப்போ அன்னைக்கு ரிசப்ஷன் தான். ஆக்சுவலாக February 14 ஆஃப்டர்நூன் ரிசப்ஷன் வச்சாங்க, அப்போ ஒரு கலர் போட்டிருந்தாங்க. ஸோ மூணு கலரில் எந்த கலர் வந்து மேரேஜ் அப்போ போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி, ஓகே, முடிவு. ப்ளூக்கில் அடிச்சிருக்காங்க. இல்லை, ஓகே, மூணில் ஏதோ ஒரு கலர்னு கன்ஃபார்மாக தெரியும். பட் சரி, ஓகே, நம்ம வந்து க்ரீன் சாரிக்கு வந்து ரெட்டு வந்து போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி லைட்டாக திங்க் பண்ணி பார்த்தேன். ரெட்டு மாதிரி தான் தெரிஞ்சுது, அதனால ரெட்டு நடிச்சு விட்டேன். சரி, ஓகே, உங்கள் திங்கிங் கரெக்டு தான் இருந்தாங்க. பார்க்கிறப்ப 10th எழுதுறப்போ
கண்டிப்பா மூணு இருக்கு. ஐயோ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், இது நான் மறந்துட்டேன், தப்புதான். எவ்வளவு பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட்டை மறந்துட்டாங்க. ஆ நான் நினைக்கவே இல்ல, சாரி சாரி, ரொம்ப சாரி. சரி ஓகே, கண்ண முடிங்க. ஓகே என்னது? டூ. அச்சா இது சாப்பிடணுமா? முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதெல்லாம் முடியாது, நான் மட்டும் சாப்பிட்டேன்ல. நானும் தானே சாப்பிட்டேன். ஒரு கபக்குன்னு போட்டு லபக்குன்னு முடிஞ்சது முடிஞ்சது. சரி இந்த டைம் கண்டிப்பா சுகர் வச்சு சாப்பிடலாம் ரெண்டு பேருமே. நோ ப்ளீஸ் நோ. என்ன ஒரு கொடுமைப்படுத்துறாங்க. கீழே விழுது, கீழே விழுது. ரொம்ப சிரித்த சிரித்தவர்கள் டயலாக் வரல, அதுதான் டயலாக் வரல. மீன் மாதிரி முழுங்கிடலாம், முழுங்கிரு ரோஹிணி. கிளக் விளக் கிளக் விளக் என்ன சமைச்சு கொடுத்தேன் டைமர் போயிட்டு இருக்கு. என்ன சமைச்சு கொடுத்தேன்? என்ன சமைச்சு கொடுத்தேன்? அரிசி பருப்பு. ராங் 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 பருப்பு. ராங் ராங் பருப்பு பருப்பு. சட்னி செஞ்சு கொடுத்தேன். சட்னி எல்லாம் சமைக்கிற லிஸ்ட்ல வருமா? சட்னி சமைக்கிற லிஸ்ட்ல அடுப்பு பத்த வச்சு எல்லாம் போட்டு வணக்கி அரைச்சு அதான சட்னி தான செய்யணும். இல்ல இல்ல இந்த குவெஸ்டினே ராங், இத நான் ஒத்துக்க மாட்டேன். அது இப்படியே சீட் பண்ணாதீங்க. சட்னி செய்யறதெல்லாம் சட்னி மாமாக்கு செஞ்சு கொடுத்தனா இல்லையா? நைட் சட்னி செஞ்சு கொடுத்தேன். க்ளோஸ் க்ளோஸ் பண்ணுங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க. சிரிச்சிங்கல்ல, இப்ப இருக்கு பாக்க கூடாது. பாத்தீங்கன்னா சீட்டிங் பண்ணீங்கன்னா பாக்கல, பாத்துட்டு இருக்கீங்க. கண்ணை மூடுங்க. சீட் பண்ணீங்கன்னா சீட் பண்ணீங்கன்னா இதாயிரும். டேய் கண்ணு ஒளிட்டி பண்ணு, இப்படி பண்ணு. ஓகே அது கூட பரவாயில்ல, இது ரொம்ப அது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கசக்குது. இது முன்னாடியே கசக்குவோம். தெரியாது தெரியாது, இப்படிதான் சொன்னாங்க. நான் வந்து சுகர் போட்டு சாப்பிடுறது சாப்பிட மாட்டேன். இது மட்டும் சாப்பிடுங்க. நான் எடுக்கிறதுதான் இங்க. சரி பாவம் பொழைச்சு போட்டு. சரி ஓகே, அப்ப நான் அது மாதிரிலாம் பாவம் போட மாட்டேன், நிறைய கொடுப்பேன். பாத்தியா, நான் தான் பாவம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்தாங்க இதையும் சேர்த்து சாப்பிடுங்க. கொழுந்துதான் சாப்பிடணும். இது சாப்பிடணும். ஓகே போதும், எவ்வளோ போதும் பாருங்க. ரெண்டு அதே மாதிரி இதுவே முடியாதுங்க. ஏன் இவ்வளவுதான் சாப்பிடுறேன்னு நினைக்காதீங்க, இதுவே சாப்பிட முடியாது நிஜமா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. வெளியே சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, டைம் ஆச்சு. கேம் பாரு, பரவாயில்லைங்க, லாலிபப் மாதிரி சாப்பிட்டு நல்லா இருக்கா. மென்னு சாப்பிடணும், சாப்பிடணும் மட்டும் தான். இப்படிதான் மென்னு சாப்பிடணும், சீட் பண்ணாதீங்க, மென்னு சாப்பிடணும். உங்களுக்கு தண்ணி குடிங்க, மழை ஏறட்டும் மழை ஏறட்டும்.
ஐயோ ஆண்டவனே, இன்னும் ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு இந்த மாதிரி வந்துடாது. ஓகே, எயித் கொஸ்டின் சீக்கிரம் முடிக்கலாம் வாங்க. வாய் ஓபன் பண்ண முடியோ. கொஸ்டின் நம்பர் 8. இப்போ மாட்டிப்பாங்க. உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன? கரெக்டா சொல்லணும். லுக்கி தெரியாது. லுக்கி அண்ட் குக்கி தெரியாது. லுக்கி அண்ட் குக்கி அண்டர்ஸ்கோர் சொல்லு அஞ்சு. லுக்கி குக்கி, லுக்கி குக்கி அண்டர்ஸ்கோர் ஒடிச்சிருச்சு. என்னது லுக்கி அண்டர்ஸ்கோர் குக்கி அண்டர்ஸ்கோர் அபிஷியல்? இது அண்டர்ஸ்கோர் அபிஷியல் எல்லாம் போட யாரு பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கூட உங்களுக்கு தெரியல? இல்ல நான் யூஸ் பண்ணுவேன், ஆனா அவங்க தான் கிரியேட் பண்ணாங்க எனக்கு இல்ல. பச்சு பாத்தீங்களா, கரெக்டா மாட்டிடுங்க. எவ்வளவு சிம்பிளான க்வெஸ்சன் இது. சரி ஓகே, குயிக் குயிக். நான் தான் கண்ண கண்ண க்ளோஸ் பண்ணுவேன். நான் ஏமாத்த மாட்டேன், நான் ரொம்ப குட் கேர்ள். ஓகே சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இந்த இந்த த்ரீல மட்டும் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆ ஓகே. இது ஒன் எப்படி மூணு டைம் ஆளுவேராவே சூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஆளுவேரா நிஜமா அலுவலரா தானா? சத்தியமா அலுவலரா? நான் வீடியோ பார்க்க ஏ இல்ல, நான் இது சொல்லிர பண்ணல, நீம் சொல்லிர பண்ணல. அலுவலரா வந்துச்சு. மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கீங்கற நம்பிக்கையில வந்து நான் சாப்பிடுறேன். அப்ளை மாதிரி சீக்கிரமா வாய்க்குல போயிரு. ஓகே வாயில பரதநாட்டியம் ஆடுறாங்க. அது கீழே விழுந்துரும். ஏமாத்தலாம் பாக்குறியா? கீழே வந்துருச்சுன்ட்டு கீழே வந்துருச்சு ஏமாத்துவாங்க. பார்த்து லுசு, மெதுவா மெதுவா. நல்லாதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஓகே, க்வெஸ்சன் கேக்குறேன். ஓகே, என்னோட க்வெஸ்சன் நம்பர் 8. ஃபர்ஸ்ட் நான் என் கையால சமைச்சு கொடுத்த சாப்பாடு என்னது? இதைத்தான் நானும் கேட்கலான்ட்டு இருந்தேன். ஆஹா, அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த க்வெஸ்சனே நான் எடுக்கலைங்க. போகுது போகுது, குயிக் 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 குயிக். தப்பா சொல்லிட்டியே பாலகுமார். டொமேட்டோ ரைஸா? யா, நான் கரெக்டா சொல்லிட்டேன். டொமேட்டோ ரைஸ் போயிச்சு. அவுட் அவுட் தான், ஏமாத்த கூடாது. சீட் பண்ணாதீங்க. சொல்லிட்டல்ல. க்ளோஸ், வாங்க. கண்ணு வலிக்குது. கண்ணு வலிக்குதுடா. ஓகே சொல்லுங்க. 3. வேப்பத்தலே பட்டகல்லே படுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்ததே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கே. அந்த இங்க இங்க இது சும்மா தானே இருக்கு, இது வந்தா என்ன? நோ. ஓகே டைம் போகுது. ஓகே ஓகே, ஐ அம் ரெடி டு ஈட் திஸ். பாருங்க மக்களே, வேப்பம் கொழுந்து சாப்பிடுங்க. இன்னும் ரொம்ப ஈஸியா சாப்பிடுறீங்களே. அவ்வளோ ஈஸி இருக்கு. நோ, தண்ணி வேணுமா? அப்படி சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 क्वेश्चंस இருக்கு, அத தயவு செஞ்சு வேப்பல மட்டும் வந்துராதே. அப்படியே கொஞ்சம் வந்து லைட்டா வெட்டலாம் பத்த பந்தா பண்ணிட்டு நான் முடியலங்க. நிஜமா ரொம்ப கசக்குதுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. 9th क्वेश्चन கேக்க போறாங்க. என்னோட லக்கி நம்பர் என்ன? லக்கி நம்பரா? 1.
டைமர் மறந்துட்டேன். சரி எப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தாலும் டைமர் ஆன் பண்ணியிருந்தாலும் நான் டக்குன்னு சொல்லிட்டேன்ல. ஓகே நைன்த் க்வெஸ்சன் நான் கேட்க போறேன். டைமர் ஆன் பண்ண நான் ரொம்ப உஷாராக இருப்பேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கரெக்டாக சொல்லணும் என்ன கலர் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் டைம் என்கிட்ட பேசும்போது என்ன கலர் ட்ரெஸ் யூனிஃபார்மு அந்த யூனிஃபார்ம் தான் மேலே வந்து சாண்டில் கலர் துப்பட்டா வந்து டார்க் ப்ரௌனு பேண்ட்டு டார்க் ப்ரௌனு ரட்டை ஜடை போட்டிருந்தேன். அப்புறம் வேறு வேணுமா இதெல்லாம் இருக்காங்க. Last and final question. ஒரே question. இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க வேப்பிலை குழந்தை சாப்பிடவே இல்லை. தெய்வமே எப்படியாச்சு இந்த டைம் கண்டிப்பாக சாப்பிடணும். அந்த மாதிரி கஷ்டமான question. ஆமாம் அது மாதிரி தான் இருக்கும். நீ சார் நீ எது செலக்ட் பண்ணாலும் முன்னாடி நம்ம ஒரு நாள் பேச போனோம் தெரியுமா கோயில்ல வீட்டுல எல்லாரும் பேச வந்தாங்கல்ல அதோட டேட் என்ன நவம்பர் 10 கிடையாது. அந்த கிஃப்ட் கூட இன்னொன்னும் கொடுத்தா அதையும் சொல்லணும் மறக்காம. நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த கிஃப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த கிஃப்ட் வந்து ஆக்சுவலா ஒரு பொண்ணும் பையனும் ரோஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி. அது இப்ப வீட்டு வெளியே அந்த டிவி சரி ஓகே அது அது கூட கீ செயின் கொடுத்தேன். அதுக்குள்ள வந்து அரிசியில ஆதி ரோகிணி சரி அது கூட இன்னொன்னு கொடுத்தேன். அது கூட என்ன கொடுத்த கீ செயின் கூட கொடுக்கல. அது கூட இன்னொன்னு கொடுத்தேன். கீ செயின் கூட கொடுத்த நோ நிஜமா கீ செயின் அது மறக்க அது ஸ்வீட்டான பொருள் டேரி மில்க் அப்புறம் இது கண்டிப்பா சாப்பிடணும். நீ நீங்க நீங்க காபி டீ குடிக்க மாட்டாங்க டெய்லி காலையில நான் இதை கொடுத்துறேன் குடிக்கட்டும் பரவாயில்லை. ஓகே சரி ஓகே கேம் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் கேம் முடிஞ்சிருச்சு. ஓகே இல்ல யார் அதிகமா லூஸ் பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நான் தான். இதுக்கு நான் ரொம்ப டஃப்பான क्वेश्चंस எல்லாம் கேட்கல. நான் வந்து ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான் கேட்டேன். இவங்க தான் டஃப்பான क्वेश्चंस கேட்டாங்க அதுக்கு நான் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன். ஒரு क्वेश्चन தான் நான் லக்கி நம்பர்ல கேட்டேன். ஒரே क्वेश्चन தான் நான் லக்கி நம்பர்ல கேட்டேன். எனக்கு என்ன லக்கி நம்பர் என்ன சொல்லுங்க பாப்போம். 3 ராங் இல்லையா இப்படின்னா 5 1 இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆ ஓகே அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்கலாம் கேட்கல. சரி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட எல்லாம் ஒய்ஃப் கூட விளையாடி பாருங்க எப்படின்ட்டு அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட மெமரிஸ் ப்ரீவியஸ் மெமரிஸும் உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு போர் அடிக்குது அந்த மாதிரினா இந்த மாதிரி விளையாடுங்க ரொம்ப ஃபன்னாக. எங்களுக்கே வந்து நாங்கள் சும்மா விளையாடலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் ஃபன்னாக போச்சு நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? வேற நெக்ஸ்ட் ஓகே உங்களுடைய குவாரண்டைன் டேஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தான் எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. நம்மளை நம்மளே வந்து தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. வைரஸோட தாக்கம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு யாருமே வெளியே போகாதீங்க. இது எல்லாத்துடைய ரெக்வெஸ்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
நம்ம சொல்ல நம்ம என்னைக்கு சொல்லியிருக்கோம், அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க நம்ம நம்மளாங்க. பாத்தீங்களா வீடியோல இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு என்ன என்ன சொல்லுவீங்க? ஏன்னா போன வீடியோலயே பன்னீர் பட்டர் மசாலா வீடியோல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏங்கா உங்களுக்கே தெரியல இவ்வளவு நாள் சமைக்கிறீங்க அண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிரியேட் பண்றாங்க நீங்க பாவம். இப்ப நிறைய என்னோட என்னைய ஏமாத்துனாங்க, உங்களை நீங்க பாத்துருப்பீங்க. நான் ஏமாத்தல. சரி ஓகே, நாங்க ரொம்ப மொக்க போட விரும்பல. நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல இருந்து தனிமையா இருந்தாலும் உங்க ஃபேமிலிக்குள்ள நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, வெளியே போகாதீங்க. என்னன்னா இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்க வந்து நம்ம அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு நான் வந்து அவங்க பிளேம் பண்ணுறத விட நம்ம நம்மளை சேஃபாகவோ நம்ம நம்ம தனியாக வச்சுக்கிட்டாவோ தனிமைப்படுத்தி வச்சுக்கிட்டா இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட்டாகிறது கண்டிப்பாக காப்பாற்றலாம். இந்த உலகத்தை வந்து காப்பாற்றுறது அது நம்மளோட கையில் தான் இருக்குது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு போச்சுன்னா இந்த வைரஸ் அப்படி பரவுது அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இந்த வைரஸ் அதனால தான் நம்மளை வந்து நம்மளே தனிமைப்படுத்திக்கிறோம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்கிட்டு வீட்டில் மட்டும் இருங்க. இதான் நாங்கள் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபன்னான வீடியோ நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எந்த காசு செலவு பண்ண தேவையில்ல, ஃப்ரீ தான். அது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு ஒருத்தரும் ஒரே ஒரு ஒரு 2 seconds இல்லை 3 seconds ஆகுமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி போடலாம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் எது மாதிரி மேபி எது மாதிரி டாபிக் வேணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் சொல்லுங்கள். வீட்டுக்கு வெளியே போகாத மாதிரி சொல்லுங்க. அடுத்த வீடியோ எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காத்துக்கிட்டே இருங்க. Until then, take care. Tata. Bye.